ஸோ ஹே கேஸ் வெல்கம் டு ஃபிலிமே போய் நீங்கள் நம்ம எந்த படத்தை பற்றி பார்க்க போறோம்னா சலாம் பம்பு என்ற ஒரு ரொம்ப சூப்பரான ஒரு இந்தி படத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம் இப்படியும் இந்தியாவில் ஒரு வாழ்க்கை இருக்கா குழந்தைங்க டெய்லி இந்த மாதிரியான ஒரு கஷ்டத்தை அனுபவிச்சுட்டு இருக்காங்களான்ற மாதிரியான ஒரு படம் தான் இது அண்ட் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இது ரொம்பவே சூப்பரான படம் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஃபஸ்ட் எடுத்த உடனே நமக்கு ஒரு பையனை காட்டுறாங்க அவன் சர்க்கஸில் வேலை பார்த்துட்டு இருக்கான் அந்த சர்க்கஸையும் அங்கேருந்து வேற ஊருக்கு ஷிஃப்ட் பண்ணுறாங்க அப்போ என்ன ஆகுதுன்னா அந்த சர்க்கஸ் ஓனரும் வராரு அந்த பையன்கிட்ட காசும் கொடுத்து எனக்கு ஒழுங்கா பான் வாங்கிட்டு வா அப்படின்னு சொல்லி அனுப்புறாரு அந்த பையனை அதுக்கப்புறம் கடைக்கு போய் வெத்தலை சுண்ணாம்பு எல்லாத்தையுமே வாங்கிட்டு வரான் பார்த்தா அதுக்குள்ள சர்க்கஸ் எல்லாத்தையுமே காலி பண்ணிட்டு அங்கிருந்து கிளம்பிட்டு இருக்காங்க இவன என்னடா கிளம்பிட்டாங்களேன்னு ரயில்வே ஸ்டேஷன் வரான் அடுத்த ட்ரெயின் எங்க போகுதுன்னு கேக்குறான் பாம்பே போகுதுன்னு சொல்றாங்க அதுக்கு ஒரு டிக்கெட்டையும் வாங்கிட்டு பாம்பே வந்து இறங்குறான் அண்ட் அவனை பார்த்துட்டே அங்கே ஒரு பிச்சை காரணம் வந்துட்டு இருக்கான் இந்த பையனை அவனை பார்த்து பயந்துட்டு அங்கே ஓட ஆரம்பிக்கிறான் ஓடி போய் ஒரு இடத்துல விழுகிறான் அங்கே பேப்பர் பொறுக்கிட்டு இருந்த பையனை அவன் கையில் இருந்த பானை எடுத்துக்கிறான் இவனை எதுக்காக எந்த இடத்தை எந்த கூட அப்படின்னு சண்டை போட்டுட்ருக்கான் அப்போ பின்னாடியே ஒருத்தன் ஓடி வந்து அந்த பேப்பர் பொறுக்கிட்டு இருந்தால அந்த பையனை ஓட வைக்கிறான் இவனா அவங்க பின்னாடியே ஓடி போகிறான் அண்ட் அங்கே கட் பண்ணால் நமக்கு ஒரு ப்ராஸ்டியூட்டை காட்டுறாங்க அவங்க ஏரியாவில் ஒரு டீ கடை இருக்கு இப்போ அந்த பையன் அங்கே தான் வேலை பார்த்துட்டுருக்கான் அண்ட் அதுக்கப்புறம் டீ எடுத்துகிட்டு போய் அந்த ப்ராஸ்டியூட்டை அவங்களோட ஹஸ்பண்டுக்கெலாம் கொடுக்குறான் அண்ட் இந்த பையன் கூடிய ஒருத்தன் ஓடி வந்தால அவன் இப்ப அந்த ஏரியால ட்ரக்ஸ் எல்லாம் ஓட்டிட்டு இருக்கான் அண்ட் அங்க இருக்கிற பசங்க எல்லாம் இவனுக்கு டீ காசு கூட ஒழுங்காக கொடுக்க மாட்டாங்க அப்புறம் இவனும் ரோட்ல நடந்து போயிட்டு இருக்கான் இவங்கிட்ட அட்ரஸ் கேட்டு ஒரு டாக்ஸியும் வருது அந்த டாக்ஸிலயும் ஒரு பதினாறு வயசு பொண்ணு உட்காந்துட்டு இருக்கா இவனா அவங்களுக்கு அட்ரஸை காட்டுறான் அது எந்த இடம்னா அந்த ரெட் லைட் ஏரியா தான் அங்க போய் அந்த பொண்ணை கூட்டிட்டு வந்தானோ அந்த பொண்ணை வித்துடுறான் அப்புறம் அங்க ப்ராஸ்டியூஷன் பண்ணிட்டு இருக்கவங்களாம் அந்த பொண்ணுக்கு ஒரு ரூமை கொடுக்குறாங்க அண்ட் டீ கடையில வேலை பாக்குறாங்களா அந்த பையனா அதுக்கப்புறம் அந்த பொண்ணுக்கு போய் டீயை கொடுக்குறான் அவ ஆல்ரெடி அழுதுட்டு இருக்கா டீ கிளாஸை தட்டி விட்டுறான் இவனும் சரி உடச்சிட்ட திரும்ப டீ குடின்னு ஒரு கிளாஸை கொடுக்குறான் அவளும் அதுக்கப்புறம் குடிக்கிறான் அண்ட் அதுக்கப்புறம் அவனோட ஓனர் கிட்டே வந்து டீ கிளாஸ் எல்லாம் கொடுக்குறான் அவரும் எங்கடா ஒரு கிளாஸு அப்படின்னு கேட்குறாரு அவனும் புதுசாங்க ஒரு பொண்ணு வந்திருக்கா அதுதான் கிளாஸ் தட்டி விட்டுச்சு அப்படின்னு சொல்கிறான் அவனோட ஓனரும் அப்படியா அப்போ டீக்கு அஞ்சு ரூபா அண்டு கிளாஸுக்கு ரெண்டு ரூபா மொத்தம் ஏழு ரூபாய் உன்னோட சம்பளத்துலந்து கட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்றாரு அவனும் சரி இதுவரை என்னோட கணக்கு எவ்வளோ இருக்கு அப்படின்னு கேட்குறான் அவரும் உன்னோட டெய்லி சம்பளம் ரூபா அண்டு ஒரு மாசத்துக்கு நூற்றி ஐம்பது ரூபா அப்படின்னு சொல்கிறாரு அவனும் சரி எனக்கு ஐநூறுரூபா சேர்க்கணும் அதுக்கு எவ்வளோ நாள் ஆகும் அப்படின்னு சொல்லி கேட்குறான் அவரும் உனக்கு எதுக்குடா அவ்வளோ காசு கல்யாணம் பண்ணிக்க போறியா அதுக்கு இன்னும் நிறையா நாள் இருக்கு அப்படின்னு சொல்கிறாரு அண்ட் அதுக்கப்புறம் ஸ்டார்டிங் ஒரு ப்ராஸ்டியூட்டை காட்டினாங்களே அவங்களுக்கு டீ எடுத்துகிட்டு போய் கொடுக்குறான் அண்ட் வெளியே ரொம்ப மழையாக இருக்காது அதனால் நனைஞ்சிட்றான் அவங்க தான் அவனுக்கு தலையெல்லாம் தோட்டி விட்டு நல்லா பார்த்துக்கிறாங்க அண்ட் அவங்களுக்கு ஒரு சின்ன பொண்ணும் இருக்கா இந்த டீ கொடுக்குற பையனா அந்த பொண்ணும் ரொம்ப ஃப்ரெண்ட்ஸு அவங்க ரெண்டு பேரும் வாழ்க்கும் போல் ஜாலியாக விளாட்றாங்க அண்ட் அதுக்கப்புறம் நைட்டும் ஆகுது இவன் அவனோட ஃப்ரெண்ட்ஸ் கூட இருக்கான் அவங்களாம் பேசிக்கிறாங்க புதுசாக இங்கே ஒரு பொண்ணு வந்திருக்கு பார்க்க செமையா இருக்கா அப்படின்னு பேசிக்கிறாங்க இவனுக்கு அந்த பொண்ணை பற்றி பேசுறது பிடிக்கல அங்கேருந்து கிளம்பி வந்துடுறான் அண்ட் அந்த ஏரியாவில் ட்ரக்ஸ் ஓட்டுறவன் இருக்காள் அவனும் அந்த பையன்கிட்ட வந்து என்ன சொல்கிறான்னா உங்ககிட்ட காசு இருக்கா கூடுன்னு கேட்குறான் அண்ட் அங்கே புதுசாக ஒரு பொண்ணு வந்திருக்குல்ல அது என்னோட டீ கிளாஸை தட்டி விட்டுச்சு அதனால் என்னோடய ஓனர் காசை கட் பண்ணிட்டாரு அப்படின்னு சொல்கிறான் இந்த ட்ரக்ஸ் ஓட்டுறவனும் என்ன உனக்கு அந்த பொண்ணை பிடிச்சிருக்கா அப்படின்னு கேட்குறான் இவனும் வைக்கப்பட்டு சிரிக்கிறான் அதுக்கப்புறம் இவங்ககிட்டேருந்து எப்படியோ காசை எடுத்துட்றான் சரி வா நான் உனக்கு ஒரு விஷயத்த காட்டுறேன் அந்த பையனையும் கூட்டிட்டு போறான் அண்ட் ஒரு இடத்துல வந்து ஒரு செங்கலை மட்டும் எடுக்கிறான் இங்க பாருங்க காசு வச்சனா பேங்க்ல வைக்கிற மாதிரி அவ்வளவு சேஃப்டியா இருக்கும் இனிமே உன்னோட காசை இங்க வை அப்படின்னு சொல்றான் அந்த பையனை அதை அதுக்கப்புறம் செக் பண்ணி பாக்குறான் அண்ட் அடுத்த நாளா ஆகுது சின்ன பசங்க எல்லாருமே சேர்ந்து ஒரு இடத்துக்கு வராங்க இங்க வேலை இருக்குன்னு சொல்லி அனுப்பிச்சாங்க அப்படின்னு சொல்றாங்க அங்க இருக்கிறவரும் வாங்கன்னு உள்ள கூப்பிட்டு போறாரு இந்த கோழி கூண்டை தான் நீங்க கிளீன் பண்ணோம் அப்படின்னு சொல்றாரு அப்புறம் பசங்க எல்லாருமே கிளீன் பண்ண ஆரம்பிக்கிறாங்க அண்ட் இந்த டிவிக்கிற பையன் நம்ம ஹீரோ இருக்காங்க அவன் என்ன பண்றனா அங்க இருக்கிற ஒரு கோழி கொஞ்சம் திருடிக்கிறான் அண்ட் அதுக்கப்புறம் புதுசா வந்தாலும் அந்த பொண்ணுக்கு எடுத்துகிட்டு வந்து அதை கொடுக்குறான் அண்ட் இதெல்லாம் அந்த சின்ன பொண்ணு இருக்கால அவளோ இதெல்லாம் பார்த்துட்றான் ஆனா அவளுக்கு இவன் இந்த மாதிரி பண்றது சுத்தமாகவே பிடிக்கல இந்த சின்ன பசங்களுக்கு லைஃப் இவ்வளோ கஷ்டமா இருந்தாலும் அவங்க குட்டி குட்டி சந்தோஷத்தை அனுபவிச்சுட்டு தான் இருக்காங்க அவங்க எல்லாருமே சினிமா பார்த்துட்டு அந்த அதுக்கப்புறம் இவன என்ன பண்ணுறான்னா அந்த ட்ரக்ஸ் ஓட்டுறவங்க கூட தான் அதிகமா பழகுறான் அவனும் ஒரு ஃபாரினர்கிட்ட நூற்றம்பது ரூபாய்க்கு ஒரு ட்ரக்கை வித்துடுறான் அப்புறம் இவங்க ரெண்டு பேரும் அவங்களோட கஷ்டத்தை பற்றி பேசுகிறாங்க இந்த பையனை ட்ரக்ஸ் ஓட்டுறவங்க கிட்ட கேட்குறான் நீ எதுக்காக பாம்பே வந்த அப்படின்னு கேட்குறான் அவனும் நான் எதுக்கு வந்தேன்னு கூட நான் மறந்துட்டேன் உன்னை விட பாதி சைஸில் இருக்கும்போது நான் வந்த இங்கே அப்படின்னு சொல்கிறான் சரி நல்ல இருக்கும் இருக்கும்போது எதுக்கு அதை பற்றிலாம் பேசிகிட்டு இருக்க அப்படியே விடு அப்படின்னு சொல்கிறான் அண்ட் டிவோனோ எதுக்காக இங்கே வந்தான்ற விஷயத்தையே சொல்கிறான் என்னோட அண்ணனோட ஐநூறுபாவை நான் திருடிட்டேன் என்னோட அம்மா கிட்ட அவன் போய் சொல்லிட்டான் அதுக்கப்புறம் என்னோட அம்மா என்னை போட்டு பயங்கரமாக அடித்தாங்க அண்ட் அதுக்கப்புறம் கொஞ்ச நாளில் என்னோட அப்பாவே இறந்து போயிட்டாரு அப்புறம் ஃபேமிலியில் பவரே என்னோட அண்ணனுக்கு தான் வந்தது என்னோட அண்ணன் ஒரு மெக்கானிக்கு அவனோட கிளைண்ட் பைக் ஒன்று வந்தது நான் அவன் மேலே இருக்கிற கோவத்தில் அந்த பைக்குக்கு தீயை வச்சுட்டேன் என்னோட அம்மா அதுக்கப்புறம் என்னை பயங்கரமாக அடித்து ஒரு சர்க்கஸுக்கு கூட்டிகிட்டு போனாங்க நீ சம்பாதிச்சா ஐநூறுரூபா எடுத்துகிட்டு வந்தாதான் நீ வீட்டுக்கே வரணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க நானும் சரின்னு சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் வீட்டுக்கே போகல அண்ட் அதுக்கப்புறம் என்னை விட்டு தான் அந்த சர்க்கஸ் கிளம்பி போயிட்டாங்க நான் அதுக்கப்புறம் தான் ட்ரெயின் ஏறி இங்க பாம்பேக்கு வந்தேன் அப்படின்னு சொல்றான் இந்த ட்ரக்ஸ் ஓட்டுறவனா அம்மா அண்ணன் ஃப்ரெண்ட்ஸுன்னு யாரையுமே நம்பாத அப்படின்னு சொல்றான் இவனோ ஏன் நாம ரெண்டு பேர் இல்ல எனக்கு யாருமே கிடையாது இந்த மாதிரி பேசுனேன்னா உன்னை சில்லர் ரூமுக்கு அனுப்பிடுவேன் அப்படின்னு சொல்றான் இவனா அடிக்கடி சில்லர் ரூம் சில்லர் ரூம்னு சொல்றியா அப்படின்னா என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறான் அவனை என்ன சொல்றனா நான் உன்னை போலீஸ்ல புடிச்சு கொடுக்குறேன் அதுக்கப்புறம் அவங்க உனக்கு சில்லர் ரூம் என்னன்னு காட்டுவாங்க அப்படின்னு சொல்றான் இந்த

எனக்கு ஃப்ரெண்ட்ஸே யாரும் இல்லைம்மா அந்த டீ கடை பையனை புதுசாக வந்திருக்க பொண்ணுக்கு தான் கோழி குஞ்சில் கொடுக்குறான் என் கூட கூட விளையாடவே வர மாட்டேறாமா அப்படின்னு சொல்கிறான் அவங்க அம்மாவும் உங்களுக்கு என்ன பிரச்சனை விளாட்னா அவள் தானே நான் விளாட்றேன் அப்படின்னு விளாட்றாங்க அண்ட் அதுக்கப்புறம் அந்த லேடியோட ஹஸ்பண்டோ வரான் அவன் தான் இந்த மாதிரி பண்ண வைக்கிறது அண்ட் திரும்ப அவனோட பொண்ணை வெளியே அனுப்பிடுறான் அவளும் வந்து இந்த டீ கடை பையன் இருக்காங்க அவன் கூட சேர்ந்து படுத்துக்கிறான் காலையில் அந்த பொண்ணோட அப்பாவும் எழுந்து எதுக்காகவும் கூடலாம் படுத்துட்டுருக்க அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணை கூட்டிகிட்டு போகிறாரு அண்ட் அதுக்கப்புறம் அந்த ட்ரக்ஸ் ஓட்டுறவங்க இருக்கலாம் அவனும் அந்த ஆளை பார்க்க வரான் இந்த ஆளோடய ட்ரக்ஸ் தான் இவன் ஓட்டிகிட்டு இருக்கான் அவனும் எதுக்காக எல்லாருக்குமே என்னோடய ட்ரக்ஸ் எல்லாம் வித்துட்ருக்கேன் இதனால் ஏகப்பட்ட பிரச்சனை வருது இதுதான் உன்னோட லாஸ்ட் வார்னிங் அப்படின்னு சொல்லி அனுப்புகிறான் ட்ரக்ஸ் ஓட்டுறவனும் நான் என்ன தெருவில் தானே வியாபாரம் பண்ணிகிட்ருக்கேன் என்கிட்ட வாங்குகிறவங்களா ரெகுலராக தான் அப்படின்னு சொல்லிட்டு அங்குறது கிளம்புறான் அண்ட் இந்த டீ கடை பயணம் கால புதுசாக வந்த அந்த பொண்ணுக்கிட்ட போய் என்ன பண்றான்னா அவளோட பெட்டில் கேரோசின்லாம் ஊற்றி தீ மூட்டிட்டு அங்கேருந்து ரெண்டு பேரும் தப்பிக்கிறாங்க அண்ட் ரெண்டு பேர்னாலையுமே ரொம்ப தூரம் போக முடியல ரெண்டு பேருமே பிடிச்சிடுறாங்க இந்த டீ கடை பையனே அடிச்சு இன்னொரு வாட்டி இந்த மாதிரிலாம் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி துரத்துறாங்க இந்த பொண்ணையும் உன்னை எவ்வளோ வேலை கொடுத்து வாங்கினா இந்த மாதிரி தான் ஓடி போவியான்னு போட்டு அடிக்கிறாங்க அண்ட் அதுக்கப்புறம் இந்த ப்ராஸ்டியூட்டோட ஹஸ்பண்ட் இருக்கான அவனையும் கூப்பிட்டு அந்த லேடி பேசுகிறாங்க என்ன சொல்றானா இந்த பொண்ணை நான் கம்ப்ளீட்டாக விற்க போறேன் ஸோ இந்த பொண்ணு வருலா தான் இருக்கணும் அண்ட் இந்த பொண்ணு இங்கேருந்து தப்பி நீ எல்லாம் பண்ணனும் அப்படின்னு சொல்றாங்க அவனும் இல்ல நான் இப்ப அதெல்லாம் அதெல்லாம் இல்ல அப்படின்னு சொல்றான் அவங்களா அவள் எப்படி இருந்தாலும் பத்தாயிரம் ரூபாய்க்கு போவான் அதுல நான் உனக்கு ஆயிரம் ரூபாய் தரேன் நீ அவளை போவிடாத அப்படின்னு சொல்றாங்க அப்புறம் அவனும் ஒத்துக்கிறான் இந்த டீ கடை பையன் இருக்க அவனும் அவனோட அம்மாக்காக ஒரு லெட்டர் எழுதுறான் என்ன எழுதுறானா நான் இங்கே பாம்பேல இருக்கேன் என்னை அந்த சர்க்கஸ் காரங்களாம் விட்டுட்டு போயிட்டாங்க நான் அதனால் இங்கே வந்துட்டேன் அண்ட் நான் எப்போ ரூபாய் சம்பாதிக்கிறனோ நான் அப்போ உங்களை வந்து பார்க்கறேன் அப்படின்னு சொல்கிறான் பட் அவனுக்கு அவனோட வீட்டு அட்ரஸ் தெரியல அதனால அந்த லெட்டரை பாதிலேயே நிறுத்திட்டாங்க வந்து போயிடுறான் அண்ட் அதுக்கப்புறம் ப்ராஸ்டியூட்டோட குட்டி பொண்ணு இருக்கால அவக்கிட்டே பிஸ்கெட்டை கொடுத்து புதுசாக வந்து அந்த பொண்ணுக்கிட்ட கொடுத்துரு அப்படின்னு சொல்கிறான் அந்த குட்டி பொண்ணுக்கு ஆல்ரெடி கூட அவன் விளையாட மாட்டேறான்ற காண்டு இருக்கு ஸோ அவளே அந்த பிஸ்கட்டை சாப்பிட்டுடுறான் அப்புறம் அவன்கிட்ட வந்து நான் கொடுத்துட்டேன் அப்படின்னு சொல்லிடுறான் அண்ட் அதுக்கப்புறம் அந்த ஏரியாவை பற்றியில் ஒரு ஆர்டிக்கல் எழுதுறான்னு ஒரு ஜேர்னலிஸ்ட் வராங்க அவங்ககிட்ட அந்த ப்ராஸ்டியூட்டோட ஹஸ்பண்ட் இருக்கான் அவன் தான் பேசிகிட்டு இருக்கான் அப்புறம் அவனோட ட்ரக்ஸ் எல்லாம் ஓட்டுவானா அவனையும் கூப்பிட்றான் கூப்பிட்டு அவனை போட்டு பெல்ட்டாலே சம்மடியாக அடிக்கிறான் இதெல்லாம் பார்த்துட்டு அந்த ரிப்போர்ட்டரும் என்னடா இந்த மாதிரி பண்ணுறானு சொல்லி அங்கேருந்து எழுந்து போயிடுறாங்க அப்புறம் அவனும் எதுக்காக என்ன அடிச்சிங்க அப்படின்னு கேட்குறான் அந்தளவு நீ எனக்கே தெரியாமல் நூற்றம்பது ரூபாய்க்கு ஃபாரினருக்கு போய் ட்ரக்கை விற்றுருக்கேன் நான் உனக்கு ஆல்ரெடி வார்னிங் கொடுத்தேன் இந்த வாட்டி வார்னிங்லாம் கிடையாது உனக்கு வேலையே கிடையாது இங்கேருந்து போடா அப்படின்னு சொல்கிறான் அவனும் சரி நடந்தது நடந்துச்சு நூற்றம்பது ரூபாய் தானே நானே உங்களுக்கு கொடுத்துட்றேன் அப்படின்னு சொல்கிறான் பட் இவனும் இல்லை அதெல்லாம் முடியாது எங்கன்னா போய்டு அப்படின்னு சொல்கிறான் இவனும் சரி நீயும் வேணாம் உன்னோட வேலையும் வேணாம் போடான்னு சொல்லிட்டு வந்துடுறான் அண்ட் அதுக்கப்புறம் அவனோட பொண்ணு இருக்காள அவளும் வந்து கூட விளையாடுங்கப்பா அப்படின்னு சொல்லி கேட்குறான் இவன் இருக்கிற வெளியில் அவன் பொண்ணே தூக்கி போடுற மாதிரி வந்துட்டு விளையாடிட்டான் போதுமா அப்படின்னு சொல்கிறான் அப்புறம் அந்த பொண்ணோட அம்மாவும் அந்த பொண்ணை கூட்டிகிட்டு வந்துடுறாங்க அப்புறம் அவங்கள கஸ்டமர் வீட்டுக்கு போகிறாங்க போகும்போது அவங்களோட பொண்ணையே கூட்டிகிட்டு போகிறாங்க சரி இங்கே எதையுமே தொடாமல் அப்படியே அமைதியாக உட்காந்துரு அம்மா சீக்கிரமாக வந்துடுறேன்னு சொல்லிட்டு போகிறாங்க அவள் சின்ன பொண்ணு இல்லை அதனால் அங்கே இருக்கிற பொருள்லாம் வச்சு விளாடுறான் அங்கே இருக்கிற ஃபோனில் சும்மா அந்த டீ கடை பையனுக்கு கால் பண்ணி பேசுகிற மாதிரி பண்ணுறான் அண்ட் இங்கே அந்த ட்ரக்ஸ் ஓட்டுறவனும் வேலையை விட்டு போ சொல்லிட்டானே என்ற வெறுப்பில் கத்திட்டு இருக்கான் அவனை பார்க்க இந்த டீ கடை பயணம் வரான் அவனை பிடிச்சி நீ தானே அவன்கிட்ட சொன்ன அப்படின்னு சொல்லி கேட்குறான் அந்த பயணம் இல்லை நீ அந்த ஃபாரினர்கிட்ட ட்ரக்ஸ் வித்ததை பற்றி நான் யார்கிட்டையுமே சொல்லலை அப்படின்னு சொல்கிறான் சரி உங்ககிட்ட காசு இருக்கான்னு கேட்குறான் அவனும் இல்லைன்னு சொல்லிடுறான் அப்புறம் இந்த ட்ரக்ஸ் ஓட்டுறவனும் என்னால் ட்ரக்ஸ் இல்லாமல் இருக்கவே முடியாதுறான்னு சொல்லிட்டு அங்கேருந்து இருந்து கிளம்பிடுறான் அண்ட் அதுக்கப்புறம் இந்த ப்ராஸ்டியூட்டோட ஹஸ்பண்டா அவங்க வீட்டுக்கு வரான் அவனோட பொண்ணை வெளியே போய் சொல்லிடுறான் அண்ட் அதுக்கப்புறம் அவங்க கிட்ட பேசுகிறான் இன்னைக்கு கஸ்டமரோட வீட்டுக்கு போனேன் எதுக்காக பொண்ணையும் கூட்டிகிட்டு போனேன் அவளுக்கு இப்போத்துலேருந்து ட்ரைனிங் கொடுக்குறியான்னு சொல்லி அவங்கள போட்டு அடிக்கிறான் அவங்களாம் அடித்த ஒன்னு பயங்கரமாக கோவப்படுறாங்க நீ என் லைஃபை விட்டு போட நீ இருக்கிறதுனால தான்டா நான் இந்த நிலமையில இருக்கேன் அப்படின்னு சொல்லி கத்துறாங்க அப்புறம் இவனை எவ்வளோ சமாதானப்படுத்துறான் இவங்களும் எனக்கு எனக்கு நீயோ ஒன்று தான் என்னோட கஸ்டமரோ ஒன்று தான் அப்படின்னு சொல்கிறாங்க உடனே அவன் அங்கேருந்து கிளம்பி போயிடுறான் அண்ட் அதுக்கப்புறம் இந்த டீ கடை போயினா அந்த ப்ராஸ்டியூட்டை பார்க்கறான் ட்ரக்ஸோட்டுறவனுக்கு சுத்தமாக உடம்பு முடியல கொஞ்சம் காசு கொடுங்கன்னு கேட்கறான் அவங்களும் உனக்கு என்ன தேவையோ எடுத்துட்டு போ அப்படின்னு சொல்கிறாங்க அப்புறம் அவனும் அவங்க பர்ஸிலிருந்து ஒரு இருபது ரூபாய் எடுத்துகிட்டு போறான் எடுத்துகிட்டு போய் என்ன பண்றேன்னா இந்த ட்ரக்ஸ் ஓட்டுறவனுக்காக ட்ரக்ஸே வாங்குறான் அப்புறம் அதை அந்த ட்ரக்ஸ் ஓட்டுறவன அடிக்கிறான் அண்ட் அடுத்த நாள் காலையில என்ன ஆகுதுன்னா இந்த ப்ராஸ்டியூட்டோட ஹஸ்பண்ட் இருக்கால புதுசா வந்து சேர்ந்தால ஒரு பொண்ணை கூட்டிட்டு போட்டோஷாப்புக்கு போறான் அங்க போய் கூட ஃபோட்டோலாம் எடுத்துகிட்டு ரிட்டர்ன் விட வரான் அப்ப அந்த பொண்ணை வேலை கொடுத்து வாங்கின ப்ராஸ்டியூட்டை என்ன சொல்றாங்கன்னா நீ இந்த மாதிரி வெளியில கூட்டிட்டு போகாத அவ வேர்ஜினா இருக்கிறவருந்தான் அவளுக்கான டிமாண்ட் இருக்கு என்னால் என்னோட கிளைண்ட்ஸ் எல்லாம் ஏமாற்ற முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க அண்ட் அதுக்கப்புறம் இந்த டீ கிட பையனருக்கெல்லாம் அவனும் ஒரு கோழி ஊருக்குற ஜாபுக்கு வரான் பட் அவனுக்கு இந்த மிருகங்களை கொள்றதுலாம் சுத்தமாக பிடிக்காது இருந்தாலும் காசு வேணுன்றதுக்காக அந்த ட்ரக்ஸ் ஓட்டுறவனையும் கூட்டிகிட்டு வரான் அவனும் முன்னாடியே காசு தர மாட்டாங்களான்னு சொல்லிட்டு அங்கேருந்து எழுந்து போயிடுறான் அண்ட் இந்த டீ கொடுக்குற பையனை அவனோட வேலையெல்லாம் பார்த்துட்டு வெளியே வரான் அவன்கிட்டே சரி உனக்கு காசு கொடுத்தாங்களா எனக்கு காசு கொடு அப்படின்னு சொல்லி கேட்குறான் அவனும் இல்லை எனக்கு காசு கொடுக்கல இந்த மாதிரிலாம் என்கிட்ட காசு கேட்குற வேலைலாம் வச்சுக்காத அப்படின்னு சொல்கிறான் இந்த ட்ரக்ஸோ ஏன்டா நான் அவன்கிட்ட கொஞ்சம் காசு தண்ணுற கேட்டேன் அதுக்கு போய் நீ இந்த மாதிரி பேசுறியே அப்படின்னு சொல்லி அழுகிறான் அப்புறம் இந்த ப்ராஸ்டியூட்டோட ஹஸ்பண்டோ ஒருக்கெல்லாம் அவனும் நடந்து வரான் அவன்கிட்டே போய் என்னை திரும்ப வேலைக்கு செத்துக்கோ நான் எதுவும் தெரியாமல் தப்பு பண்ணிட்டேன் என்கிட்ட சுத்தமாக காசு கூட இல்லை அப்படின்னு சொல்கிறான் அவனை சீ போடான்னு அவனை தள்ளி விட்டு சில்லு காசுலாம் எடுத்து அவன் மூஞ்சிலே அடிக்கிறான் அப்புறம் இந்த டீ கொடுக்குற பையன்தான் அவனை எழுப்பி அவனை கூட்டிகிட்டு வரான் அப்புறம் அவனோட ஓனர் டீ வாங்கி அவனுக்கு கொடுக்குறான் இந்த ட்ரக்ஸ் விற்கிறவன அவன்கிட்ட காசு இருக்கான்னு கேட்குறான் அவன்கிட்ட இல்லைன்னு சொல்கிறான் அண்ட் அந்த ப்ராஸ்டியூட்டோட பொண்ணு இருக்கல உன்னோட அம்மா கிட்ட காசு வாங்கிட்டு வான்னு சொல்கிறான் அந்த பொண்ணு அம்மா வீட்டில் இல்லை அப்படின்னு சொல்லிடுறான் அப்புறம் இந்த ட்ரக்ஸ் ஓட்டுறவன ட்ரெயின்ல விழுந்து சாவலான்னு வரான் இந்த டீ கொடுக்குற பையன் அவனை காப்பாற்றான் நீ ஒன்றும் கவலைப்படாத நான் கொஞ்சம் காசு எடுத்ததும் நம்ம இந்த பாம்பே விட்டு போயிடலாம் என்னோட வீட்டுக்கு போயிடலாம் என்னோட கிராமம் ரொம்ப நல்ல கிராமம் அப்படின்னு சொல்கிறான் அண்ட் இங்கே புதுசாக வந்தாலும் அந்த பொண்ணை பார்க்குவான் அந்த ப்ராஸ்டியூட்டோட ஹஸ்பண்ட் வரான் அந்த பொண்ணை வாங்கினவங்களும் நீ இதுக்கு மேலே இங்கே வர வேலைலாம் வச்சுக்காத அப்படின்னு சொல்கிறாங்க அவனும் அந்த பொண்ணுக்கிட்ட நீ ஒன்றும் கவலைப்படாத இன்னும் கொஞ்ச நாள் இங்கே இரு நான் சீக்கிரமா சீக்கிரமாக இங்கேருந்து கூட்டிகிட்டு போகிறான் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்புறான் அண்ட் இந்த டீ கொடுக்குற பையனும் அவனோட வேலைக்கு போகிறான் அவனோட ஓனரை என்ன சொல்கிறானே நீ என்னடா அது சரியான டைமுக்கு வரமாட்டேன் போமாட்டேன் உனக்கு நான் சம்பளம் கொடுத்து உன்னை நான் பார்த்துட்டுருக்குனு உன்ன மாதிரி நிறைய பசங்களை நான் பார்த்துட்டேன் இன்னக்கே உன்னோட கணக்கை முடிச்சிடுறேன் நீ சம்பாரித்ததும் மொத்தம் முந்நூறுபாய் நீ டீ கிளாஸ் உடச்சது சரியா டைமுக்கு வராததெல்லாம் போக உனக்கு ஐம்பது ரூபா பிடிச்சிக்கிறேன் இந்த டூ ஃபிஃப்டி வச்சுக்கோன்னு சொல்லி அந்த பையனை அனுப்பிடுறான் அப்புறம் அவனும் அவனோட கிட்ட வந்து எனக்கு வேலை இல்லை அப்படின்னு சொல்கிறான் அவனோட ஃப்ரெண்ட்ஸை செம்மையாக காசு சம்பாதிக்கிற வேலை ஒன்று இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க இவனாக அந்த ட்ரக்ஸ் ஓட்டுறவனை பாக்குறா சரி நான் வரேன் அப்படின்னு ஒத்துக்கிறான் அண்ட் டங்கை கட் பண்ணால் நமக்கு வயசான ஒரு நபரை காட்டுறாங்க அவரோட வீட்டுக்கு தான் இந்த சின்ன பசங்கள்லாம் வராங்க அதாவது இந்த டீ கொடுக்குற பையன் அந்த ப்ராஸ்டியூட்டோட பொண்ணுலாம் வராங்க அவரோட சின்ன பசங்க தானே சரி உள்ள வாங்கன்னு கூப்பிட்டு எதுனா சாப்பிட்றீங்களான்னு சாப்பிடு எதுனா எடுத்துகிட்டு வர போகிறாரு அப்போ பார்த்தா அவனோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே அந்த வீட்டையே கொள்ள அடிச்சுட்டு இருக்காங்க இந்த வயசானவர் வந்தது அவரோட கையும் கட்டி போட்டு அங்கேருந்து கிளம்பிடுறாங்க அப்புறம் இவனுக்கும் வீட்டுக்கு போக தேவையான ஐநூறுபா கிடச்சிடுத்து அதை பக்கவா அந்த ட்ரக்ஸ் ஓட்டுறவன் ஒரு இடத்துல வைக்க சொன்னால அந்த இடத்துல சேஃப்டியாக வச்சுடுறான் அதுக்கப்புறம் அந்த பசங்க எல்லாருமே அன்னைக்கு நாளும் ஜாலியாக ஸ்பெண்ட் பண்ணுறாங்க இவனும் இதாண்டா வாழ்க்கை இந்த மாதிரி ஜாலியாகவே போனால் எவ்வளோ இருக்கும் அப்படின்னு பேசுகிறான் அண்ட் அதுக்கப்புறம் அவனோட ஃப்ரெண்டு அந்த ப்ராஸ்டியூட்டோட ஹஸ்பண்டை போய் பார்க்க வரான் ட்ரக்ஸ் ஓட்டுறவுனு சுத்தமாக முடியல உடம்பு ரொம்ப சீரியஸாக இருக்குது காசு வேணும்னு கேட்குறான் அவனும் இல்லை காசெல்லாம் தர முடியாதுன்னு சொல்லி கதவை சாத்திடுறான் அண்ட் அடுத்த நாள் பார்த்தா அந்த ட்ரக்ஸ் ஓட்டுறவன் இறந்து போயிட்டு இருக்கான் இந்த சின்ன பசங்க தான் அவனை சுற்றியிருக்காங்க அண்ட் அதுக்கப்புறம் அந்த ப்ராஸ்டியூட்டோட கிட்ட வந்து இந்த விஷயத்த சொல்கிறாங்க அவன் கொஞ்சமாக காசு தரான் இந்த பசங்களே சேர்ந்து அவனை அடக்கம் பண்ணுறாங்க அப்புறம் இந்த டீ கொடுக்குற பையனம் வந்து அவனோட காசு வச்ச இடத்த பார்க்குறான் பார்த்தா அவனோட காசே இல்லை அவன் தூங்குற இடத்துக்கு வந்து செக் பண்ணி பார்க்குறான் அங்கேயும் அவனோட காசு இல்லை அவனோட ஃப்ரெண்டே போட்டு அடிக்கிறான் என்னோடய காசு வச்சுன்னே அது எங்கடான்னு சொல்லி கேட்குறான் இன்னொரு பையனை செத்து போனால ட்ரக்ஸ் ஓட்டுறவன் அவன் தான் அவனோட காசை எடுத்தான் நான் பார்த்தேன் அப்படின்னு சொல்கிறான் மற்றவனுங்களாம் என்னையோட திருடன்னு சொன்னேன் அப்படின்னு போட்டு அடிக்கிறாங்க இவனோ நான் என்னோடய வீட்டுக்கு போகணுன்னு சொல்லி அழுகிறான் அப்புறம் ஒரு கல்யாணம் நடக்குது எல்லா சின்ன பசங்களும் சேர்ந்து அந்த கல்யாணத்தில் வேலை பார்க்குறாங்க இந்த டீ கொடுக்குற பையனை என்ன பண்ணுறான்னா சாப்பாடெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக திருடி வச்சுக்கிறான் அப்புறம் எல்லா பசங்களுக்கும் அவங்க வேலை பார்த்ததுக்கான பேட்டா கொடுக்குறாங்க இந்த ப்ராஸ்டியூட்டோட பொண்ணு இருக்கால அவகாசம் எடுத்து அவங்ககிட்டயே கொடுத்துட்றான் அவனும் அதை வாங்கிக்கிறான் அதுக்கப்புறம் எல்லா பசங்களும் அவங்களோட ஏரியாவுக்கு வந்துட்டு இருக்காங்க அப்போ போலீஸ் வந்தி வருது எல்லா பசங்களும் ஓடிடுறாங்க அண்ட் அந்த ப்ராஸ்டியூட்டோட பொண்ணுனால ஓட முடியல கீழே விழுந்துடுறான் இந்த டீ கொடுக்குற பையன்தான் அவளை இழுத்துட்டு வரான் அதுக்குள்ளே போலீஸ் இறங்கி எங்கே போயிட்டு வரீங்க அப்படின்னு கேட்குறாங்க இவனும் இல்லை சார் வேலைக்கு போயிட்டு வீட்டுக்கு போயிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்றான் சரி என்ன அது உன் பனியில்ல அப்படின்னு குச்சை வச்சு தட்டுறாரு அவன் கல்யாணத்துல எடுத்து வச்ச சமோசாலா கீழே விழுகுது திருடி எடுத்துகிட்டு வந்திருக்கியா சரி பாக்கெட்ல வேற என்ன இருக்கு அப்படின்னு சொல்லி கேட்கறாரு அவனும் அவனுக்கு கொடுத்த காசு எடுத்து கொடுக்குறான் அவர் அதை வாங்கிக்கிறாரு அப்புறம் இவங்க ரெண்டு பேரும் போலீஸ் வண்டியில ஏத்தி கூட்டிட்டு வராங்க அதுவும் எங்க வராங்கன்னா சீர்திருத்த பள்ளியில அந்த பையனை மட்டும் சேர்க்க வராங்க அங்கே அந்த பையனை பார்த்ததோ எல்லா பசங்களும் அவனை போட்டு ரேக் பண்றாங்க என்ன பண்ணிட்டு உள்ள வந்திருக்க அப்படின்னு சொல்லி அடிச்சு கேக்குறாங்க அவனை நான் ஒண்ணும் பண்ணல நான் அவனை அடிச்ச பையனை போட்டு அடிச்சிடறான் அப்புறம் அவன் கூட வந்து ஒரு பையனை பேசுறான் உனக்கு ஒரு கார்டு கொடுத்துருப்பாங்களே அதை கொடுன்னு சொல்லி கேக்குறான் இவனை கொடுக்குறான் உனக்கு இன்னும் ஆறு மாசத்துல கோட்டு கூப்பிட்டு போவாங்க நான் இங்க அஞ்சு வருஷமா இருக்கேன் எதுக்கு இருக்கேன்னு கூட எனக்கு தெரியல கூடிய சீக்கிரம் உனக்கும் இது பழகிடும் அப்படின்னு சொல்றான் அண்ட் அவனுங்க அந்த மாதிரிதான் யார் கிடைச்சாலும் போட்டு அடிப்பானுங்க என்னையும் நிறைய வாட்டி அடிச்சிருக்கானுங்க அப்படின்னு சொல்றான் இவனும் நான் ஒண்ணுமே பண்ணலையே நான் அதுக்காக இங்க இருக்கணும் அப்படின்னு சொல்லி கேக்குறான் அந்த பையனும் அவன் வெறும் தெருவில் ஒன்றுக்கு தான் அடிச்சுட்டு இருந்தான் அவனை பிடிச்சி இங்கே கூட்டிகிட்டு வந்துட்டாங்க அண்ட் இந்த மாதிரி நிறையா பசங்க இங்கே இருக்காங்க அப்படின்னு சொல்கிறான் சரி நீ அன்னைக்கு அவனை அடிச்சலை எப்படி அடித்த எனக்கு கொடு அப்படின்னு சொல்லி கேட்குறான் அண்ட் இங்கே போலீஸாக அந்த ப்ராஸ்டியூட்டோட பொண்ணை என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஒரு ஹோமில் இருக்காங்க அப்புறம் அவளை பார்க்க அவளோட அம்மா அப்பாவும் வராங்க அவளோட அம்மாவும் ஒன்றும் கவலைப்படாத நான் ஒன்று சீக்கிரமாகவே வீட்டுக்கு கூட்டிகிட்டு போயிடுறேன் அப்படின்னு சொல்கிறாங்க பட் அந்த பொண்ணு ஒரு வார்த்தை கூட பேச மாட்டான் அண்ட் இங்கே அந்த டீ கொடுக்குற பையனுக்கு ஒரு பையன் ஃப்ரெண்டானால அந்த பயனடிக்கும் இவங்ககிட்ட அடி வாங்கின பசங்களே வராங்க நீ என்னடா அவனுக்கு சப்போர்ட்டான்னு கேட்கறாங்க அவனை எதுக்காக அவனை போட்டு அடிக்க வரிங்க அப்படின்னு சொல்லி கேட்குறான் அந்த பசங்களை இவன் மேலேயே கொதிக்கிற குழம்பு எடுத்து ஊத்திறாங்க அவனை வழியில கத்துறான் இங்க ஹோம்ல என்ன நடக்குதுன்னா அந்த ப்ராஸ்ட்யூட்டும் அவங்களோட பொண்ணை கூட்டிட்டு போனோம்ன்றதுக்காக பேசுறாங்க அங்க இருக்கிற இன்சார்ஜும் அந்த பொண்ணு பேசக்கூட மாட்றான் அவங்களுக்கு தெரியுமா அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க அவங்களும் அவ முன்னாடிலாம் பேசி இதான் இருந்தா இங்க வந்ததுல இருந்தா அவ பேசாம இருக்கா போல அப்படின்னு சொல்றாங்க அந்த இன்சார்ஜும் முன்னாடி நடந்ததெல்லாம் விடுங்க இப்போ நடக்கிறத பத்தி பேசுவோம் கவர்மெண்ட் என்ன ரூல் போட்டுருக்கு தெரியுமா உங்களை உங்களை மாதிரி ஆளுங்க கூட உங்களோட பசங்களாம் வளரக்கூடாது அந்த குழந்தைங்களுக்கு அதுவும் நல்லது கிடையாது அவ இங்க இருந்தானா அவளுக்கு ஒரு நல்ல ஃபேமிலியாவது கிடைக்கும் அப்படின்னு சொல்றாங்க அவளை அப்படியாவது ஒரு நல்ல குடும்பம் அடாப்ட் பண்ணிட்டு போட்டுமே அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க இவங்களாம் என்னது என்னோட பொண்ணு என் கூட இருக்க கூடாதா என் பொண்ணு என் கூட இருக்க கூடாதுன்னு கவர்மெண்ட் முடிவு பண்ணுமா என்ன சொல்றீங்கன்னே புரியலன்னு சோகமா அங்க இருந்து எழுந்து வராங்க அண்ட் சீர்திருத்த பள்ளியிலயும் இன்சார்ஜா இருக்கிறவங்க எல்லாம் கிரிக்கெட் மேட்ச் பாத்துட்டு இந்த டீ கொடுக்குற பையனோட ஃப்ரெண்டு இருக்கான அவனும் நான் அடிக்கடி இந்த சில்லர் ரூம்லருந்து தப்பிக்கிற மாதிரி கனவு கண்டு இருக்கேன் அது லட்சத்துலேயும் ட்ரை பண்ணலாம் நீ வா நம்ம ட்ரை பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி அவனை கூட்டிட்டு போறான் அப்புறம் ரெண்டு பசங்களும் அங்க இருந்து தப்பிக்கிறாங்க அண்ட் சாப்பாடுக்காக மணி அடிக்கிறாங்க இவனை கூட்டிட்டு வந்தாலும் அந்த பையன் இறங்கி ஓடிடுறான் அண்ட் இந்த டீ கொடுக்குற பையன் மட்டும் இருந்து தனியாக தப்பிக்கிறான் இருந்து ஸ்ட்ரெயிட்டாக ஓடி அவன் காசு வைப்பாளா அந்த இடத்துக்கு வரான் அங்கே புதுசா ஒரு பையன் இருக்கா யார் நீ என்ன வேணும்னு கேட்குறான் இவனோ நீ யாருன்னு கேக்குறான் நான் தான் இப்போ புதுசாக ட்ரக்ஸ் ஓட்டுற அப்படின்னு சொல்கிறான் யார் கீழே அந்த ப்ராசிக்யூட்டரோட ஹஸ்பண்ட் கீழே வேலை பார்க்கறேன் அப்படின்னு சொல்லி கேட்குறான் அவனோ ஆமான்னு சொல்றான் அண்ட் அதுக்கப்புறம் அங்கேருந்து கிளம்பி அவன் வழக்கமாக எங்கே தூங்குவானோ அங்கே வரான் அங்கே வந்து ட்ரெஸ்ஸை மாற்றிக்கிட்ட அந்த அதுக்கப்புறம் புதுசாக வந்தாலும் அந்த பொண்ணை போய் பார்க்கறான் நான் என்னோட வீட்டுக்கு கிளம்ப போகிறேன் நீயும் வரியான்னு சொல்லி கேட்குறான் அந்த பொண்ணை அவனுக்கு ஒரு ஃபோட்டோவை காட்டுறான் அதான் அந்த ப்ராஸ்டியூட்டோட ஹஸ்பண்ட் இந்த பொண்ணை கூட்டிகிட்டு போய் ஒரு ஃபோட்டோ எடுத்திருப்பாளாம் அதை காட்டுறான் அண்ட் அதுக்கப்புறம் அந்த பொண்ணை வாங்குறதுக்காக கஸ்டமரும் வந்திருக்காங்க அந்த பொண்ணை வச்சிட்டு இருந்த லேடியா அந்த பொண்ணை விற்கிறாங்க அதை அந்த ப்ராசிக்யூட்டரோட ஹஸ்பண்டோ பாக்குறான் இந்த பொண்ணை அவன் காப்பாற்றுவான்னு நினைச்சிட்டு அந்த கார்ல ஏறி போறான் அண்ட் அவனோட ஒய்ஃப் இருக்காங்களா அவங்களும் அவங்களோட பொண்ணை காப்பாற்ற முடியலேன்ற சோகத்துல அந்த வீட்டை விட்டு கிளம்பலான்னு பொட்டி எல்லாம் கட்டுறாங்க அவனை நீ எதுக்காக கவலைப்படுற நம்ம பொண்ணை நான் எப்படியாச்சும் கூட்டிட்டு வந்துடுறேன் நான் இதுக்கப்புறம் உன் கூட தான் இருப்பேன் அப்படின்னு சொல்றான் அவங்களும் உன்னோட ப்ராமிஸை பத்தி எனக்கு நல்லாவே தெரியும் எனக்கு இப்போ வழியை விடு நான் போனோம் அப்படின்னு சொல்லிட்டு வராங்க அவனும் உனக்கு போன போ இந்தா கத்தி என்னை கொலை பண்ணிட்டு போ அப்படின்னு சொல்றான் அவங்க இது எனக்கு எதுவுமே தேவையில்ல என்னை போ அந்த கத்தியை தூக்கி போடுறாங்க அண்ட் அவனுக்கு பின்னாடி இப்போ அந்த டீ கொடுக்குற பையன் இருக்கான் கீழே விழுந்த கத்தி எடுத்து அவனை கொலை பண்ணிடுறான் அப்புறம் அந்த லேடியை கூட்டிட்டு அங்க இருந்து கிளம்புறான் வெளியே பார்த்தா விநாயகர் சதுர்த்தி இருக்கு மக்கள் எல்லாருமே கூட்டம் கூட்டமா போயிட்டு இருக்காங்க அண்ட் அந்த கூட்டத்துல இவங்க ரெண்டு பேருமே தனித்தனியா பிரிஞ்சு போயிடுறாங்க அப்புறம் இந்த பையன் மட்டும் தனியா ஒரு இடத்துக்கு நடந்து வந்து உட்கார்றான் உட்காந்து என்னடா இது வீட்டுக்கே போக முடியலன்னு ரொம்பவே ஃபீல் பண்ணி அழுகிறான் அத்தோடு இந்த படம் முடியுது அண்ட் இந்த படம் தெருக்கல்ல வாழ்ற குழந்தைங்களுக்கு சமர்ப்பணுன்ற ஒரு மெசேஜோட முடிக்கிறாங்க அண்ட் அத்தோட இந்த படம் முடியுது தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் எஸ் இஃப் எஸ் லைக் திஸ் வீடியோ ப்ளீஸ் டூ லைக் சேனல் சப்ஸ்க்ரைப் டு ஆர் சேனல் அண்ட் இந்த மாதிரி படம் நான் அதான் எக்ஸ்பிளைன் பண்ணணும்னு வச்சுக்கோங்க கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள் பாய்